பாத்திரம் அடுக்க ஒரு வலையிலா, அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கக்கூடிய நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மாணிக் குக்கிங். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் முதல் டிப்புக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்புக்கு பதிலாக தூள் உப்பு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது ஒரே ஒரு பேக்கெட் ஷாம்பு சேர்த்துருக்கேன். எந்த பிராண்டு ஷாம்புனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கிற மாதிரி ஒரு ஷாம்பு பேக்கெட் சேர்த்துக்கோங்க. ஒன்றே ஒன்று போதும். இது கூட நம்ம அடுத்து சேர்க்க போகிறது 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாங்க. அதாவது சமையலுக்கு பயன்படக்கூடிய ஆப்ப சோடா தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ஆப்ப சோடா சேர்க்கணுங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து இதில் நம்ம சேர்க்க போகிற பொருள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட வினிகர் இல்லைன்னா ஒரு 1/2 எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டை நம்ம எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம், இது எப்படி யூஸ் பண்ணணும்னு இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் நம்ம துணி துவைக்கணும்னா சாதாரண லிக்விடு சாதாரண சோப்பு போதுங்க. அதில் நமக்கு அந்தளவு அழுக்கு இருக்காது. இதுவே நம்ம கொஞ்சம் ஹெவியாக நம்ம தொடர்ந்து பயன்படுத்துகிற பெட்ஷீட் தலையணை உரையெல்லாம் அலசணுன்னா கண்டிப்பாக இந்த லிக்விட் மட்டும் போதாது. அந்த லிக்விட் கூட நம்ம ரெடி பண்ண இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கையில் துவைக்கிறீங்க, வாஷிங் மிஷினில் துவைக்கிறீங்க, எதில் துவைச்சாலும் இந்த லிக்விடு இந்த பேஸ்டையும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது நாட்பட்ட அழுக்கு கரையெல்லாம் போயிடும். பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற பெட்ஷீட் தலையணை உரையெல்லாம் 4-5 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுறதுனால அதில் நிறைய அழுக்கு இருக்கும், நிறைய கிருமிகள் இருக்கும். அது நீங்கள் சாதாரணமான துணி துவைக்கிற லிக்விட்லேயோ சோப்புலேயோ போகாது. இந்த மெத்தடில் செய்யும் போது ரொம்ப ஈஸியாக போயிடும். குறிப்பாக நீங்கள் கையில் துவைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் வேலை ரொம்ப ஈஸியாக முடியும். அதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் பெட்ஷீட் தலையணை உரை அலசும் போது 4-5 நாள் ஆனாலும் பெட்ஷீட்லேயோ தலையணை உரையில கெட்ட வாட வராதுங்க. நல்ல வாசனையாகவும் இருக்கும். இந்த அடியாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. நமக்கு கண்ணாடி எடுத்திருக்கேன். நிறைய பேர் இது போல மூக்கு கண்ணாடி பயன்படுத்துவோம். கண் பார்வைக்காகவும் இல்லை நான் ஸ்டைலுக்காக கூட நம்ம பயன்படுத்துவோம். நம்ம தொடர்ந்து கண்ணாடியை பயன்படுத்தும் போது அது நம்ம மூக்கு மேலே ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த அழுத்தத்தினால மூக்கு மேலே ஒரு அச்சு மாதிரி பதியுங்க. அப்படியே நம்ம மூக்கு மேலே அச்சு படாமல் இருக்கணும், மூக்கு மேலே அந்த அழுத்தம் பட்டுப்பட்டு வலிக்காமல் இருக்கணும்னா கண்ணாடி போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொஞ்சமாக வாசலின் தடவிட்டு அதுக்கப்புறம் கண்ணாடி போட்டுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த கண்ணாடி நம்ம மூக்கு மேலே பட்டு அச்சு பதியாது, மூக்கு மேலே மார்க் மாதிரியும் இருக்காது, நமக்கு அதனால கண்ணாடி தொடர்ந்து போடும்போது வலிக்கவும் செய்யாது. இப்போ நம்ம அடுத்த டிப்புக்கு தோசை தவா எடுத்திருக்கேன். இப்போ இந்த தவாவில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்து நான் எடுத்திருக்கிறது தக்காளி. ஒரு 3-4 போல தக்காளியை இந்த மாதிரி 2 பிளந்து எடுத்திருக்கேன். அந்த தக்காளி எல்லாத்தையும் இந்த தவா மேலே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். நீங்கள் எடுக்கிற தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 3 தக்காளி எடுத்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி கவிழ்த்து வச்சுருக்கிறேன். கவிழ்த்து வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டோன்னா தக்காளியோட அடிப்பகுதி வெந்துடும். அதுக்கப்புறம் தக்காளியை திருப்பி எடுத்துக்கோங்க. திருப்பி எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் அப்படியே வச்சிங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடும். தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி அடியில் அதோடய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த டைமில் தக்காளியை நம்ம எடுத்துடலாம். இதில் ஒரு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். என் கையில் இருக்க ஸ்பூன் ரொம்ப குட்டி ஸ்பூனுங்க, அதனால் அதில் எண்ணெய் ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ 6-7 பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. அதையும் இந்த தவாவில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கிற டைமில் தக்காளி சூடாக இருக்கும் போதே ஒரு ஃபோர்க்கில் குத்தி எடுத்துட்டு தக்காளி மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த தக்காளியில் இருக்க எல்லா தோலையும் எடுத்துட்டோம். இப்போ நம்மளோட பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த பூண்டு வதங்கினதுக்கப்புறம் இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் பிடிக்காதுன்னா இந்த மிளகாத்தூளை குறைச்சிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் கூட தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மறுபடியும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது இந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை நல்லா போயிடும். 2-3 செகண்டு தாங்க ஆகும், நல்லாவே இந்த பச்சை வாடையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி எடுத்துருக்க அந்த பவுலுக்கு இதையும் மாற்றிடலாம். இப்போ இந்த சட்னிக்கு அடுத்து நம்ம எடுத்துக்க போகிறது பெரிய வெங்காயம். பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சைஸில் இருந்துச்சுன்னா முழு வெங்காயம் போடுங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயமாக இருந்தால் பாதி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க.
அடுத்து நம்ம சேர்க்க போகிறது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. தேவைக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்கிறதுக்கு இந்த மாதிரி மசிக்கிற கரண்டி வச்சுருப்போம், அது வச்சு நல்லா மசித்து விடுங்க. உங்கள்கிட்ட இது இல்லைன்னா பருப்பு மத்து இருந்தால் அது கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நல்லா இதை உங்கள் கைகள்னால அழுத்தம் கொடுத்து மசித்து விட்டுக்கோங்க. இவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சுவையான காரசாரமான தக்காளி சட்னி ரெடி. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். சப்போஸ் நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சுக்கலாங்க. வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி வச்சுருப்போம், டக்குன்னு கரண்ட் போயிடுச்சுன்னா இந்த சட்னியை நீங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணலாம். குறிப்பாக இது தோசைக்கு சப்பாத்திக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும், தோசை தவால இது போல் வதக்கி செய்யும்போது தோசை ஒழுங்காக வருமானு. கண்டிப்பாக தோசை சூப்பராக வரும். அதே தவாலை தான் நான் தோசை ஊற்றி எடுத்திருக்கேன். இப்போ இந்த தோசை கூடையும் இந்த சட்னி கூடையும் நம்ம சூப்பராக சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்புக்கு மீன் எடுத்திருக்கேன். மீனை நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்காக கழுவி சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். பொதுவாக சில பேர் மீன் வறுவல் பண்ணும்போது மசாலா உதிர்ந்து போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்பு தான் இப்போ பார்க்க போகிறோம். நான் எடுத்திருக்கிறது உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட ஒரு பழைய எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். இது கூட அடுத்து நான் சேர்க்க போகிறது தண்ணி எப்பயும் சேர்க்க மாட்டேங்க. நம்ம மீன் குழம்பு வைக்கிறோன்னா கண்டிப்பாக புளி ஊற வைப்போம். அந்த புளி தாங்க நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் புளி ஊற வச்ச தண்ணி இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியை நீங்கள் அந்த மசாலாவில் தண்ணிக்கு பதிலாக ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்போஸ் மறுபடியும் தண்ணி தேவைப்படுதுன்னா அந்த புளி தண்ணியே கலந்துக்கோங்க. இது போல் நீங்கள் மசாலா ரெடி பண்ணும்போது இந்த மசாலா மீனோட ஒட்டிச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் எண்ணெயில் உதிரவே உதிராது. இதில் நான் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் சேர்க்கலை. சில பேர் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் சேர்ப்பாங்க, நான் எதுவுமே சேர்க்கலை. வெறும் உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். என்னோடய மீன் ஃப்ரை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே அவ்வளோ சீக்கிரம் மசாலா உதிரவே உதிராது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் இதை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம். இந்த டிப்புக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி வேஸ்டான ஒரு டம்ளர் மாதிரி இருக்கிற பிளாஸ்டிக் டப்பாங்க. நம்ம ஸ்வீட் கடையில் ஜூஸ் எதுவும் வாங்கினோன்னா இப்படி ஒரு கண்டெய்னர் கிடைக்கும். இதை நம்ம இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் மாற்ற போகிறோம். இந்த டப்பாக்கு அடிப்பகுதியில் ஒரு கம்பியை ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஓட்ட போட்டு விட்டுக்க போகிறேன். அந்த டப்பாவோட அடிப்பகுதி ஃபுல்லாகவே நான் ஓட்ட போட்டிருக்கேன். இப்போது இந்த டப்பாவோட சைடில் இருக்கிற இடத்துலையும் இந்த கம்பியில் ஒரு ஓட்ட போட்டுக்கலாம். கரெக்டாக ஒரே ஒரு இடத்துல மட்டும் இது மாதிரி மேலே இருக்கிற இடத்துல ஓட்ட போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட இந்த டம்ளர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டம்ளர் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது எப்போ பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்தணும்னு சொல்கிறேன். இப்போ நான் அடுத்து எடுத்துருக்கிறது ஒரே ஒரு வளையல். உங்கள் வீட்டில் உங்ககிட்ட இருக்கிற ஒரு மெட்டல் வளையல் இருந்தால் எடுத்துக்கோங்க. சில பேர் கவரிங் வளையல்லாம் வச்சுருப்பீங்க கலர் போயிடுச்சுன்னு தூக்கி போடுறதுக்கு. அப்படி இருக்கிற ஒரு வளையலை உங்கள் வீட்டு பாத்திரம் தேய்க்கிற சிங்க்குக்கு பக்கத்தில் இருக்கிற இது போல் ஆணியில் மாட்டி விட்டுருங்க. இது நீங்கள் ஆணியில் உங்கள் வீட்டு கிச்சனில் எங்கனாலும் மாட்டிக்கலாம். அடுத்து நான் எடுத்துருக்கிறது நம்ம தலைக்கு பூ குத்துற ஹேர்பின் எடுத்திருக்கேன். அந்த ஹேர்பினை நல்லா இந்த மாதிரி வளைச்சி எஸ்கூக்காக மாற்றி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை எஸ்கூக் தேவையோ அத்தனையாக நீங்கள் இது போல் வளைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணால் அந்த ஹேர்பின் எஸ்கூக்கை அந்த வளையல்ல மாட்டி விட்டுலாம். நான் ஒரு 3-4 போல தாங்க மாட்டி விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த கரண்டி, இந்த டீ வடிகட்டியெல்லாம் பாத்திர கொடியில் போட்டுட்டோன்னா நம்ம இதை தேடுறதா இருக்கும். அதுக்கு பதிலாக நம்ம சிங்க் ஏரியாக்க பக்கத்தில் இந்த மாதிரி வளையல்ல உங்ககிட்ட இருக்க கரண்டி, இந்த மாதிரி மாட்டுற மாதிரி இருக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் இதில் மாட்டி விட்டுறலாங்க. இதில் தொங்கிட்டு இருக்கும்போது தண்ணி எல்லாமே ஈஸியாக வடிஞ்சிரும். இன்னொன்று, பாத்திர கொடியில் போட்டோன்னா இதை நம்ம தேவைப்படும் போது தேடி தேடி எடுக்கிறதா இருக்கும். கூடையோட அடிப்பகுதி போயிடு இன்னும் கஷ்டங்க. அதே மாதிரி ரெடி பண்ண அந்த டம்ளரையும் இது மாதிரி இருக்கிற அந்த ஹேர்பின்ல இருக்கிற எஸ்குக்கில் மாட்டிட்டு இதையும் நம்ம அந்த வளையல்ல மாட்டி விடலாம். இதை நம்ம ஒரு ஸ்பூன் ஹோல்டராக பயன்படுத்த போறோம். இதில் நம்ம நிறைய ஓட்ட போட்டிருக்கிறதுனால கழுவுன ஸ்பூன் எல்லாத்தையும் இதில் போட்டுட்டோம்னா தண்ணி எல்லாமே அடிப்பகுதியில் வடிஞ்சிருங்க. இந்த மாதிரி கூட நீங்க ஒரு வளையல் வச்சு பாத்திரங்களை அழகா மாட்டி விடலாம். குறிப்பாக நிறைய பேர் பாத்திர கூடையில் இந்த கரண்டி ஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு அடிக்கடி தேடுவாங்க. குறிப்பாக காலை நேரத்தில் ரொம்பவே டென்ஷன் பண்ணுங்க இந்த மாதிரி தேடுற வேலை. அதுக்கு பதிலாக நீங்கள் சிங்க் ஏரியாவில் இந்த மாதிரி மாட்டி விட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வேலை நேரம் ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிடும். இதை அடிக்கடி தேடணுங்கிற அவசியம் இருக்காது. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் கபோர்டில் எடுத்து வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறையா பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.